பெரியவா சரணம். இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப ஸ்பெஷலான இடத்துக்கு சேலமில் வந்திருக்கோம். தென்னாளுடைய பெரியவா போற்றி, எண்ணாட்டோருக்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வ வியாபி பெரியவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகாபெரிவா அடி போற்றி. இது வந்து ஓரிருக்கை கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி முதல் முதல்ல அந்த கோவிலோட ஸ்கெட்ச் இது. நம்ம வந்து இன்ஜினியர் ஜெகநாதன் மாமான்னு ஒருத்தரோட அனுபவத்தை ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம் பெங்களூரில் அவாத்தில். அதே மாதிரி அவளுக்கு ஒரிஜினலாக சேலம்னு ஒரு வீடு இருக்குது. பெரியவா வந்து சேலம்ல கோட்டை வரணும்னு சொல்லி ரவி மாமாவை வந்து இது பண்ணி, பிரதோஷ மாமா வந்து ரவி மாமாட்ட சொல்லி அதுக்கப்புறம் சேலம்ல ஜெயந்தி பண்ண ஆரம்பித்தா, இந்த வீட்டில் கிட்டத்தட்ட 25 வருஷமாக வந்து பெரியவாளுக்கு வந்து ஆராதனை, சங்கட சதுர்த்தி இதெல்லாம் வந்து அவ பண்ணிட்டுருக்கா. ஓரிருக்கை கோவிலுக்காக நிறையா சங்கட சதுர்த்தி வந்து பிரதோஷ மாமா சொல்லி இந்த வீட்டில் நடந்திருக்கு நிறையா வருஷம். இன்றைக்கி வந்து நம்ம இன்ஜினியர் மாமா கூட இருக்கிற ஒரு மேஸ்திரி ஒருத்தர் பெரியசாமின்னு பேர். அவர் வந்து எப்படி அவளோட பெரியவா தரிசனத்தை பற்றியும் பிரதோஷ மாமா தரிசனத்தை பற்றியும் ரவி மாமா கூட ஒரு இவ்வளோ வருஷம் எப்படி கைங்கரியம் பண்ணியிருக்காரு பற்றியும், ஓரிருக்கை கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி பிரதோஷ மாமாத்தில் முதல் முதல்ல கோவில் கட்டினா இல்லை கோவில்னு சொல்லுவாங்க, அந்த கோவில் வந்ததும் இன்ஜினியர் ஜெகநாத மாமாவோட வீடியோவில் அதை பற்றி சொல்லியிருக்கா. மேஸ்திரி மாமாவும் அவர் அதை பற்றி சொல்லுவார். ரொம்ப ரேர் பெரியவா ஃபோட்டோ. ஃபோட்டோன்னு சொன்னால் மாமாக்கும் வந்துடும். பெரியவோட ரொம்ப ரேரான ஒரு படம் இது பாத தர்சனம். பிரதோஷம் பெரியவா சரணம். இந்த பெரியவாளுக்கு தான் இப்போ எல்லாம் எப்பயுமே பிரதோஷம் பிரதட்சணம் பண்ணுவாள். பெரியவா சரணம். இன்றைக்கி நம்ம இதாவது பார்ட் டூங்கிற மாதிரி கூட சொல்லலாம். நம்ம இன்ஜினியர் ஜெகநாதன் மாமா வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பெரியவாளோட ஓரிருக்கை கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி பிரதோஷ மாமாத்தில் இல்லை கோவில் எப்படி வந்தது, அவ பிரதோஷம் பெரியவா தர்சனம், ரவி மாமாவோட அனுபவம்லாம் சொல்லியிருக்கா. அதே மாதிரி இன்ஜினியர் ஜெகநாதன் மாமா கூட முக்கியமான ஒருத்தர் மேஸ்திரியாக இருந்து ஓரிருக்கை கோவில் வரத்துக்கு முன்னாடி இல்லை கோவிலுக்கு மிக நிறையா கைங்கரியம் பண்ணியிருக்கார். அவர் தான் இன்னைக்கு அதை பற்றி சொல்ல போகிறார். வணக்கம். நமஸ்காரம் சாமி. உங்கள் பேர் சொல்லுங்க. பெரியசாமி. தென்னாடு பெரியவா போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வன்யா சர்வியாமே பெரியவா சரணம், மாயப்பிறப்பிற்கும் மகாபெரிவாடி போற்றி. சொல்லுங்க, நீங்கள் எப்படி இன்ஜினியர் ஜெகநாத மாமாவுக்கு எப்படி நீங்கள் அறிமுகம் ஆனீங்க? அந்த சேலம் இப்போ பர்ணன் கோவில இவர் இன்ஜினியராக இருந்தார். அவர் ரவிசார் ஆடிட்டரு. அப்போ அங்கே ரெண்டு பேருக்கு இவர்கிட்ட எங்கள் அப்பா வேலை செஞ்சார் மேஸ்திரியா. அப்போ வந்து நான் 10th 84 முடித்தேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க வசதியெல்லாம் அப்பா ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தா, அப்புறம் அப்பா இருந்துக்கிட்டு அங்கே சிவில்கிட்ட வேலைக்கு போ கம்பெனிக்கு அப்படின்னு கொண்டாந்து சேர்த்து விட்டார். அதுக்கப்புறம் வந்து சார் இன்ஜினியர் பழக்கானார். அதுக்கப்புறம் அவர் ரவி சார் வந்து அக்கௌண்ட்ஸில் ஆடிட்டராக இருந்தார். அப்போ எங்களுக்கெல்லாம் அவர் தான் சம்பளத்துக்கு கையெழுத்து போடுறவர். அப்போ தான் அவரும் புதுசு நாங்கள் பார்க்குறோம். அப்போ கம்பெனியில் வந்து இவர் ஆஃபீஸ் இவர் தான் அடிக்கடி எங்களுக்கு வேலை வந்து சொல்கிறவர். இன்றைக்கோ ஒரு நாள் போனால் அவரை ரவி சார் ஆஃபீஸில் பார்ப்போம். அப்போ எங்கள் ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, அவரை நல்லா பேண்ட் ஷர்ட் போட்டு நல்லா நடி இது மாதிரி டிப்டாப்பாக வருவார். 62 வந்துக்கிறாங்க அப்படின்னு ஆளுங்கள்லாம் பேசிக்குவாங்க. அவர் டேபிளுக்கு போனால் தான் இன்றைக்கி நம்மளுக்கு சம்பளம் வரும். என்ன பண்ணுறது, 2 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஒரு சம்பளம் வருது. ரவி சாஸ்திரி
டேபிள் போனால் தான் நமக்கு சம்பளம் கிடைக்கும் ஆளுங்கள்லாம் பேசிக்குவாங்க. ஒரு தப்பா இருக்குன்னா இது மாதிரி இவர் ரவி சார் வந்து ஒரு தப்பா இங்கிலீஷில் ஸ்பீச்சு, அதாவது கல்கட்டாவிலேருந்து யாரோ ஆஃபீஸர் வந்திருந்தாங்க, அவருக்கு வந்து தமிழ் தெரியாது, இவர் இங்கிலீஷ் நல்லா பேசுவார். அப்படி இருக்குள்ள அந்த கூட்டத்தில் எங்கள் அப்பாவும் உட்காந்துட்டு இருக்காரு, அப்போ தான் ஃபஸ்ட் டைமு. அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து அவரை பற்றி சொல்கிறாரு, இது மாதிரி தெலுங்கில் இது மாதிரி ஒரு ஐயர் பையன் வந்திருக்காரு, பரவாயில்ல சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறாரு பரவாயில்ல அப்படின்னு இன்னொருத்தருக்கிட்ட எங்கள் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. நான் அப்போ நினச்சிக்கிட்டேன் யாருன்னு தெரியலையே இப்படி அப்படின்னு சொல்லி, நான் அப்புறம் வேலைக்கு போகலாம் அவரை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஒவ்வொன்றா அப்படியே இருக்கலாம் இவங்கள்ட்ட வேலைக்கு சேர்ந்துருக்கலாம். அப்புறம் கம்பெனி அப்பா ரிட்டையர் ஆகிட்டார், அதுக்கப்புறம் வசதி பத்தலை வேலைக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சாரு வீடு கட்ட ஆரம்பித்தார் 90 நினைக்கிறேன். அப்படியே அவர்கிட்ட வந்தேன், வேலை செஞ்சுட்டு இது பண்ணிட்டு இங்கே சேலத்தில் ஜெயந்தி பண்ணாங்க ரவி சாரு, அவர் மூலிமா அப்படியே இங்கே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் ஜெயந்தி. இருங்க, உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பெரிய அறிமுகம் இருந்தது அப்போ? இல்லை இல்லை, இவங்க மூலிமா தான் எங்களுக்கு, ரவி சார் மூலிமாவும் எங்கள் இன்ஜினியர் மூலிமா தான் நான் வந்து பெரியவானாலே அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அப்போ தான் தெரியும் பெரியவாங்கிறது இவங்க காட்டி தான் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எங்கள் ஆளுங்கள்லாம் கூட்டிகிட்டு முன்ன போயிட்டாரு, இங்கே சேலத்தில் ஒர்க் நடந்துட்டுருக்கு, நீ இருந்து பார்த்துட்டு 3 கழிச்சு வாடான்ட்டு பஸ்ஸுக்கு பணம் கொடுத்துட்டு அட்ரஸ் சொல்லிட்டு போயிட்டாரு எங்கள் இன்ஜினியர். அதுக்கப்புறம் நான் காஞ்சிபுரம் பஸ் ஏறி கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட இறங்கி விடிகாலம் 3 இருக்கும், அந்த நேரத்துக்கு நான் இறங்கி பங்காரம்மன் தோட்டத்தில் போய் இறங்கி அங்கே போய் அந்த வேலையில் இது ஐக்கியம் ஆகிட்டோம். விடிய விடிய எங்கள் ஆளுங்க பூராலாம் நைட்டு பகல வேலை செஞ்சோம். பெரிய தொட்டி தண்ணி இல்லை, தொட்டி கட்டி ஆகணும் அப்படின்ட்டாரு. அப்புறம் என்ன பண்ணார், இந்த இடத்துல ஒரு தொட்டி 6x4 ஒரு தொட்டி சைஸ் மார்க் பண்ணி கொடுத்தாரு, தொட்டி கட்டி விடியறதுக்குள்ளே கட்டி பூசிட்டோம். பூசினோன்னா இது பிரதாஷ் மாமா வந்தோடனே, அப்பா இப்போ விடியறதுக்குள்ளே கட்டி பிடிக்காடான்னு வந்த எங்கள் இன்ஜினியரை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. பெரிய தொட்டி தண்ணி விடிய விடிய மாவில் கட்டுறது பிடிக்கிறது எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் முரளி நல்லா எங்கள் கூட ஹெல்ப், அந்த டெலிபோன் முரளி அவர் எதானா அவர் தான் போய் கேட்பா, அவரும் கூட மாட போயிட்டு அதுவும் அவரோட அனுபவம் கூட ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அவர் அவர் தான் எங்களுக்கு நல்லா ஹெல்ப், எதானா அவர் உடனே இது பண்ணுவார். ஏன்னா இங்கே போய் சாமி காரியத்தில் போய் ஒன்று நம்ம எதாவது கேட்டதை நினச்சவங்களும் பயந்து பயந்து நின்றுட்டு இருந்தோம், அவர் என்ன தைரியமாக. அதுக்கப்புறம் எல்லா ஜெயந்தி வெள்ளம் முடிஞ்சு யாகம் வந்து ஆரம்பம் ஆகுது, நாங்கள் ஊருக்கு கிளம்புனோம். என்ன சாமி இத்தனை நாளாக வேலை செஞ்சோம், சாமியை கூட்டி போய் காமிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னா. அப்புறம் அவர் அவர் ராஜகோபாலையர் எதுவுமே எதிர்த்தே போனார், வாங்க போகலான்னு கூட்டி போனார். கூட்டி போய் அப்போ தரிசனம் 11 முடிஞ்சிருச்சு. அப்புறம் பின் வழியாக கூட்டி போய் எங்கள் ஆளுங்க அந்த ஃபோட்டோகிராஃபர் துளசிங்கிறவர் பெயிண்டர் கண்ணன் ஒருத்தர் மூணெல்லாம் வரிசையாக போய் பின்னாடி போய் 10 நின்னோம். பெரிய கூடை நிறையா பழங்கள்லாம் வச்சு எடுத்து கையில் எடுத்து கொடுத்தாரு. இப்படி தொட்டு எடுத்து இப்படி வாகனத்தான் எல்லாம் பிச்சுட்டு போயிரு சாளுக்குலாம் எடுத்துட்டாங்க. அதுதான் முதல் தரிசனம் பெரியவாளு பெரியவாளு. அதுக்கப்புறம் வந்து இங்கே நம்ம ஜெயந்திக்கு இந்த ஓரிக்கையில் பண்ணுறாங்க இல்லையா, ஓரிக்கையில் பண்ணக்குள்ள அங்கே முத ஒரே முள்ளு கடை இருந்தது. அவர் எங்கள் இன்ஜினியரும் ரவி சார் நானும் 3 இங்கே வந்து ஃபயர் சர்வீஸ் ஓஸ் எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே ஜெயந்தி பண்ணுறாரு, அவங்க சேலம்லேருந்து சேலத்துலேருந்து அங்கே வந்து காஞ்சி சேலத்துலேருந்து காஞ்சிபுரம் வரையும், காஞ்சிபுரத்துலேருந்து டவுன் பஸ் ஏறி ஓரிக்கை போகிறோம். அப்போ ஆட்டோ ரிக்ஸா அதிகம் கிடையாது, பஸ்லேயே தான் போனோம். போய் இறங்கி போனால் ஒரே முள்ளு காடு. அப்புறம் எல்லாம் போய் பார்த்துட்டு ஓஸ் எடுத்து எல்லாம் தண்ணியெலாம் எடுத்து அடிச்சு விட்டு திரும்ப வந்து ஆளுங்களை கூட்டி போய் க்ளீன் பண்ணி இங்கேருந்து அந்த பக்கத்தில் உடையா இருக்கினார், அங்கே போய் அவர் இது தண்ணி கனெக்ஷன் கேட்டு சேலத்துலேருந்து நம்ம பழைய புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அங்கே தான் பஸ்ஸு. அங்கே ஒன்றுனா இங்கே தங்கம் பைப்புன்னு இருக்குது, அந்த பைப்பு கம்பெனியில் போய் நான் தான் பைப் வாங்கினேன், போட்டு அந்த உடையார் கிணத்துலேருந்து கனெக்ஷன் கொடுத்து தண்ணி முதல் கொண்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் அங்கங்கே தொட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அந்த இது தொட்டி எதுக்கு, தண்ணிக்கு பாத்திரம் தேய்க்க சமையலுக்கு, அங்கே யாகம் பண்ணுறவங்க இல்லையா சமையலுக்கு எல்லாம் அதிருத்திரத்துக்கு. ஆமாம் அதிருத்திரத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த தரை பூரா சுத்தம் பண்ணி எல்லாம் சாணி போட்டு தெளித்து எல்லாம் நல்லா சிமெண்ட் தர மாதிரி பண்ணிடுவோம். எல்லாம் சாணி மாட்டு வண்டியில் வாங்கிட்டு வந்து முடித்து எல்லாம் இது பண்ணிவிட்டு வந்துடுவோம். அப்போ ஃபயர் சர்வீஸ் நிற்கும், ஆளுங்களும் எல்லாம் அவங்க 10-15 அங்கேயே தான் இருப்போம். முடிச்சுட்டு வரக்குள்ள பார்த்துட்டு நாங்கள் பாட்டில் வந்துடுறோம். அதுக்கப்புறம் வந்து
அந்த ஜெயந்திலாம் முடிஞ்சிருச்சு, பெரியவா ஜெயந்தி முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னா அடுத்த நாள் பைப் லைன்லாம் கழட்டணும். ஜெயந்தி முடிஞ்ச உடனே டேய் ஜெயந்தி முடிஞ்ச உடனே அந்த பைப் லைன்லாம் கழட்டணும் அப்படின்னு பிரதாஸ் மாமா சொல்லிட்டாரு. இவனை மட்டும் அனுப்ப, பெரியசாமி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் நான் என்ன பண்ணேன், சரி நான் போன உடனே அங்கேயே ஒரு ஆளை வச்சுக்கிட்டேன், பைப் லைன்லாம் கட் பண்ணி விட்டு. அப்புறம் டைம் பார்த்த மணி 11, எப்படியா நீங்கள் போய் சாமி பார்க்கணும், பெரியவாளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எங்களுக்கு சாப்பாடு பண்ணி போகிற அம்மா அங்கே இருக்குது, சந்தீப்னு வாட்ச்மேனு. அது என்ன பண்ணுச்சு, அந்த பாலாத்தங்கர் வரும் மரம், கொன்றைப்பூ மரம் இருந்தது. கொன்றைப்பூ மரம் இருந்தோடனே அந்த அம்மா தான் சொன்னிச்சு, இந்த பூ வந்து சாமிக்கு ரொம்ப பிடிக்கும், ஓஹோ நீ சாமியை பார்க்க போகிற, இந்த மாலையை கொண்டு போய் கொடு அப்படின்னு அந்த அம்மா வந்து சைக்கிள் தான். அப்போ சூப்பர். அப்போ வந்து 11 மணிக்குள்ளே போகணும், நான் 11 மணிக்கு 15 நிமிஷம் இருக்குது, வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். கார்த்தால சொல்கிறீங்க நீங்கள் காலையில். அப்புறம் முடிச்சிட்டோன்னா என்ன பண்ணேன், சரி 15 நிமிஷத்தில் போக முடியுமா அப்படின்னு பார்த்தேன். சைக்கிள் எடுத்தேன், பூ வாங்கிட்டு வேகமாக போனேன். போய் மடத்துக்கு வெளியே சைக்கிளை நிறுத்திட்டு சுவாமி, அப்போ தான் டைம் இதாக கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் நின்றுட்டே இருந்தேன், அவங்க எப்படி அவங்க மடியோடு இருப்பாங்க எப்படி அவங்களுக்கு போய் எடுத்து ஓரமாக நின்று கொடுத்தேன். பார்த்துட்டு இந்த ஓர ஓரம்னு ஒருத்தர் தலைனார். அப்புறம் சுவாமி அவங்க வந்து மேலேருந்து ஒருத்தர்கிட்ட சொன்னார், அவர் சொன்னவர் பேர் வந்து சந்துரு. அவர் அந்த பெரியவா கூட கைங்கறி பண்ணுறாங்க, அவர் மாலை கையில் வச்சுட்டே இருந்தேன், வாங்கி கழுத்தில் போட்டு எனக்கு அப்படியே இப்படி என்ன சொன்னேன், எனக்கு இப்பயே உடம்பு சிரிக்குது. அது அந்த அதுலேருந்து வந்தது தான் எனக்கு ரொம்ப பக்தி. நான் யாருன்னுக்கோ நிறைய எல்லாரும் ஒரே மாதிரியாக நினச்சி, நம்ம பையன் நினச்சி எல்லாம் ஒன்றுங்கிற மாதிரி நினச்சி கூப்பிட்டு எனக்கு மாலையை கழுத்தில் போட்டு பழங்கள் கொடுத்து அனுப்பிச்சி விட்டார். அதுக்கப்புறம் வந்து பெரியவா தரிசனத்துக்கு அடிக்கடி போனால் போய் எட்டி எட்டி பார்த்துட்டு வருவேன், போனால் அதிக ஓரமாக நின்று பார்த்துட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் போயிருந்தேன், ஒரு டைம் போகல ஏகப்பட்ட கூட்டம். அந்த ஒரு அங்கே மாமா வீட்டு பத்திரம் கடம்பயர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கூட்டி போவார். போனால் அவர் பின்னாடியே போய் ஒண்டி இப்படி எட்டி பார்த்துட்டு ஓடியாந்துருவோம். அது ஒரு 4-5, 6 டைம் அவரை சாமி தரிசனம் பார்த்துருக்கேன் அவரை. அதுக்கப்புறம் மாமா வீட்டில் கோவில் கோயில் கட்ட ஆரம்பிச்சாங்க, இல்ல கோவில். அப்போ வந்து மார்க் கட்டுறாங்க, அப்போ ஏதாவது சில்லற வேலைன்னா நான் தான் ஓடுவேன். சரி, ஏதாவது சின்ன சின்ன வேலையாக இருந்தால் என்ன தான் கூப்பிடுவாரு. போனோடனே அந்த கோயில் கட்டும் போது எல்லாம் அந்த அட்டையெல்லாம் எடுத்துட்டு மார்க் பண்ணுறோம். கணபதி ஸ்தபதியார் தான் வந்திருக்காரு, அவர் இன்ஜினியர் சாரு, நான் ஸ்தபதியார் 3 பேர் பெயிண்டில் மார்க் பண்ணுறோம். ரவி சாரும் மாமாவும் நின்றுட்டுருக்காங்க, எல்லாம் ஒவ்வொன்றா வச்சு மார்க் பண்ணி அதுக்கு வந்து அந்த கோழி முட்டை வடிவில் வரும் அந்த விமானம், அந்த விமானத்துக்கு வந்து பகவான் யோகமூர்த்தின்னு பேர் வைக்கணும்னு அவர் சொன்னார். அவர் சபதியார் சொல்லியிருக்கலாம், சரி ரைட்டு அப்படின்னு வச்சுட்டு ரொம்ப ரொம்ப ரேராக நல்லா வேலை செஞ்சிட்ருக்கோம். என்ன பண்ணோன்னா நம்ம 4 பேர் தான் நாங்கள் வேலை செய்கிறோம், 4 பேர் வேலை செஞ்சிட்ருக்கோம். என்ன ஆச்சுன்னா அடிபட்டு போச்சு, கல் கருங்கல் தட்டினோடனே கால் அடிபட்டு போச்சு 4-5 பேர்த்துக்கு. ரத்தம் வந்துகிட்டே இருக்குது, துணி கட்டிக்கிட்டே வேலை செய்கிறோம். அப்படி செஞ்சிட்ருக்கோம். மாமா பிரதோஷ் மாமா அங்கே வந்து பார்த்தாரு, என்னடா ரத்தம் வர்றது, கம்முனே வேலை செய்கிறீங்கன்னாரு. சாமியை தட்டணும் வந்து சில்லி பட்டுருச்சு என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் மருந்து கொடுத்தாரு, போட்டுக்கிட்டோம். அப்புறம் சாயந்தரம் எல்லாருமே குளிங்கடா அப்படின்னாரு. அப்புறம் கூப்பிட்டே நான் நிற்க வச்சு நீங்கள் வாடான்னாரு. வாடான்னொன்னே நான் யாரையுமே அதெல்லாம் தொட்டதில்லை, உன்னை தொடுறேன், இந்த அந்த ரச்சை வச்சுக்கோ உங்களுக்கு எதுவும் வராது அப்படின்னு அவர் வச்சு விட்ட ரச்சை தான். அவர் எனக்கு மாதம் மாதம் வீட்டுக்கு அனுப்புவார், கோயில் கட்டினதவங்க மாதம் மாதம் வீட்டுக்கு ரச்சை வரும். அந்த ரச்சையோட மகிமை எப்படின்னா, யாராவது குழந்தைங்க உடம்பு சரியில்லை யாருக்கு எப்படியோ எனக்கு தெரியாது, அந்த ரச்சை குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் ரெத்தியில் வச்சு அந்த குழந்தை உடனே சாவுறது குணமாயிடும். அதனால தான் இன்னமும் அந்த ரச்சையை நாங்கள் மறக்கறதில்லை, ரச்சையோட மகிமை. அதே மாதிரி இங்கே சேலத்தில் ரவி சார் உள்ளப்பா ஜெயந்தி பண்ணது பிரசாதம் கொடுத்தாரு, தீர்த்தம் அந்த பலகாரங்கள் ரச்சை எல்லாம் கொடுத்தாங்க. நான் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன், எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்துக்கும் சாயந்தர நேரம் எல்லாம் உட்காந்து. அப்போ டிவி பக்கத்து வீட்டுக்காரமாக ஒரு அம்மா வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன், அது என்ன ஆச்சுன்னா சரி பக்கத்தில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரச்சையும் தீர்த்தமும் கொடுத்தேன். கொடுத்தோடனே என்ன ஆச்சுன்னா அந்த அந்த ரச்சை நெத்தியில் வச்சோடனே அந்த பொம்பளை மயக்கம் போட்டு உழுந்து போயிட்டான். தீர்த்தமும் ரச்சையும் வச்சோடனே என்னடா அது ரொம்ப போச்சு, மையம் கொடுத்து மயக்கிவிட்டான்னு நினைக்க போகிறாங்க நம்மளை, இது வேறு பயந்து போயிட்டேன். அப்புறம் அந்த பொம்பளையோட பையன் வந்து அங்கே வேலை என்னோட வேலை செஞ்சான், மா அங்கே பிரதோஷ் மாமா வீட்டில் வேலை செய்ய வந்தான். என்னடா பண்ணுறேன் அப்படி இதாடா கொண்டாந்து கொடுத்தான். அப்புறம் சொன்னான் அந்த பள்ளிக்கு பேய் பிடிச்சிருக்கு, வச்சோடனே அவளுக்கு இன்னும் இப்போ நல்லா சௌகரியமாக இருக்கான். ஓ அவனை பேய் பிடிச்சிருக்கு, இப்போ பேய் பிடிச்செல்லாம் ஓடி போச்சு.
இவரை பார்த்தியாடா நான் வந்து மையை வச்சு மயக்கிறான்னு நினைக்கிறீங்க இப்போ எப்படி நினச்சிட்டீங்களா? அதனால் யாராவது குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா என்கிட்ட வருவாங்க, ரச்சை இருந்தால் கொடுப்பேன். அவர் இத்தனைக்கும் அவர் கேட்கவே இல்லை, இன்னும் கோவில் வேலை பண்ணத்துக்கே அவருக்கு அந்த ரச்சை கிடச்சிருக்கு. கேட்காது அந்த அவன் அந்த ரச்சையோட மையம் அவனுக்கு, நீ அங்கே கோயிலில் வேலை செஞ்சதுனால அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இது மாதிரி மைய தீர்த்தம் தெளித்து எதே வச்சாங்க கீழே வந்து போயிட்டான். அதுக்கு பேர் ரச்சன்னு பேர் ரச்சை. அப்புறம் வந்தோன்னா அதுக்கப்புறம் வந்து பிரதோஷ் மாமா வீட்டில் ஆராதனை நடக்கும். ஆராதனை நடக்கல என்ன பண்ணால், நாங்கள் இங்கேருந்து 4-5 பேர் போவோம். ஆராதனைனா கடுமையான மடி, எல்லாம் மடினா அப்படி இருக்கும். பின்னாடி காம்பவுண்ட் வாலெலாம் உடச்சி அடுப்பு கட்டி எல்லாம் பண்ணி இந்த ரோடை சுற்றியும் சாணி தெளிக்கணும். சாணி தெளித்து நாங்கள் ஒரு தப்பா தெளிக்கணும், முரளி ஒரு தப்பா தெளிப்பார். ஓஹோ, அவர் அவர் தான் ஃபைனல். எல்லாம் கழித்து எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். பண்ணிட்டு சரி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் ஆச்சு, இந்த டைம் ஆச்சு சாமி, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னோம். இல்லை வேலை இருக்கு, நீ இங்கே இறா அப்படின்ட்டார். சரி என்னடா தெரியலையே அப்படின்னு நின்றுட்டே இருந்தான், வெளியே நின்றுட்டு இருந்தான். அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்தார், யாருன்னு தெரில, காசு கொண்டாந்து சாமிகிட்ட வச்சார். அப்புறம் வந்து நின்று பேசிகிட்டு இருந்துட்டு ரவி சாரை கூப்பிட்டார். ரவிங்க வேணா அதில் 10 ரூபா கட்டு எடுத்து பாதி எடுறான்னார். எடுத்து அவங்க பெரியசாமிகிட்ட கொடுன்னார், வாங்கிக்கிட்டேன். பாதி அங்கே வச்சுட்டார். இன்னும் அந்த பணம் அப்படியே வச்சிட்ருக்கேன். ஓ, செலவிக்கல நீங்கள்? இன்னும் அப்படியே இருக்குது. அப்பா, அதுலேயே அந்த நோட்லேயே கவரில் போட்டு காஞ்சி பிரதோஷமாம்மா அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். அப்பா, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நிறைய ஆராதனைக்கு போயிருக்கோம். ஆராதனைனா அதுதான் ஆராதனை. முடித்த உடனே வெளியே வந்துடும், ரொம்ப பயங்கரமான வழி பார்ப்பார். ஆராதனை நாங்களே பயந்துட்டு தான் வேலை செய்வோம். அங்கே இருந்த அனுபவம் தான் இங்கேயும் அப்படியே பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பெரியவா கனவுல வந்திருக்காரா? ஆ, ஒரு டைம் வந்திருக்காரு. சொல்லுங்கள். அது எப்படின்னா, நாங்கள் ஓரிக்கையில் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஓரிக்கையில் வேலை செய்கிற ஒரு வயக்காட்டில் நடந்து போகிறாரு, பின்னாடி வந்து 4-5 பேர் போகிறாங்க. எங்காலங்கள்லாம் நின்று வேலை செஞ்சிட்ருக்கோம். அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி கேட்குறாரு, நீங்களாம் சேலம் ரவி ஆளுங்களா அப்படின்னாரு. அது ஒரு நாள் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ ரவி ஆளுங்களா, சேலம் ரவி ஆளுங்களாரு. ஆமாம் சாமின்னு அது அது ஒன்று தான் எனக்கு கனவு வந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு தப்பா பழனிக்கு போயிருந்தேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். அப்போ காலையில் விஸ்வரூப தரிசனம், எனக்கு அப்பா விவரம் புரியல. போனோன்னா சாமி காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு மொட்டையாண்டு ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு இருந்தார். பார்த்துட்டு வந்தோம், என்னடா போனதப்பா வந்து இதே தரிசனம், இப்போ இதே தரிசனமே கிடைக்கிது, நம்ம இந்த வருஷம் பூரா இப்படி தான் உடம்பு நடக்கும் அப்படின்னு மனசை கவலையாக வந்து இப்படி உக்காந்துக்கிட்டேன். நீங்கள் ராஜா அலங்காரம் பார்க்கணும்னு போயிருந்தீங்க? ஆசை, அதான் ஆசையாக போயிருந்தோம். அப்புறம் போனோன்னே ரொம்ப கவலைப்படுறேன் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரி, எதுக்கு கவலைப்படுறேன், நம்ம வீட்டில் என்ன சாமி வச்சுருக்கு, நீ சாமி பெரியவாள் வச்சுருக்கீங்களா, அவர் காவி தானே கட்டியிருக்காரு. அந்த அவன் பார்த்ததே இல்லை சாமியை, ஃபோட்டோவில் பார்த்தா தான். அவர் முருகனாக வந்து உங்களுக்கு தரிசனம் பண்ண அப்படின்னு நினைக்கக்கூடாதான், ஏன் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு அவன் ஆறுதல் சொன்னான். அதுக்கப்புறம் அவன் அது மாதிரி சொல்லி அது மாதிரி வந்தான். அதுக்கப்புறம் சாமி அப்புறம் இது மாமா வீட்டு கோயில் பிரதோஷ மாமா வீட்டில் கோயில் கட்டணும். கோயில் கட்டிகிட்டு இருக்குள்ள எல்லாம் நான் வந்து என்னுடைய ஆட்கள் கண்ட்ரோலு, ஸ்தபதி ஆள் கண்ட்ரோலு, ஜாமான் வாங்கின மெட்டீரியல் வாங்கலாம் என் கண்ட்ரோலு. என்ன அப்புறம் ரவி சார் கூப்பிட்டு ஒரு நாள் கேட்டார், என்னடா பணம் கொடுத்துட்டே இருக்கிறேன், ஒன்றும் கணக்கே வரலையாடா அப்படின்னு ரவி சார்கிட்ட அவர் மாமா கேட்டிருக்காரு. அப்புறம் கேட்குறேன்மாமா அப்படின்னாரு. அப்புறம் நான் ஒரு நோட்டில் இருந்தால் சின்ன நோட்டாக எழுதி வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் ஸ்ரீ 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 காஞ்சி மகாபெரிவா துணை அப்படின்னு ஃபஸ்ட்டு பேஜில் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் கணக்கு எழுதிக்கிட்டே வந்தேன். அவர் பணம் கிட்டத்தட்ட ஒரு 57,000 ரூபா கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து என்கிட்ட பேலன்ஸு 385 ரூபா தான் இருக்குது. எல்லா கணக்கு அவர் வந்தார், மாமா பார்க்க வேணாட்டார் கணக்கு, எப்போ அந்த மாதிரி எழுதினாலும் கணக்கே பார்க்காத அப்படின்ட்டாரு. அப்படின்னு வந்து ரவி சார் சொன்னார். சொன்னாரு, சாமி வேணாம், கணக்குன்னு வந்தாலே பார்த்துட்டா நல்லது, எனக்கு நிம்மதி அப்படின்னேன். அப்புறம் உடனே வாங்கி பார்த்துட்டு பெருசாக இன்னும் 387 ரூபா 50 பைசா இருக்குன்னாரு. சாமியாட்ட 385 ரூபா தான் இருக்குது, 2 ரூபா 50 பைசா போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட கணக்கு பார்த்து அப்புறம் கூப்பிட்டு சொன்னார். ஒன்றே வரலாம் அவர் ரவி சார் வாங்கினாரோம், நான் அந்த நம்பிக்கை வீண் போகல, அப்படியே போயிட்டுருக்கு. நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செலவாகுதோ அதை மட்டும் அவர்கிட்ட வாங்கிட்டு வேலை செஞ்சிட்ருக்கோம். சூப்பர். இப்போ இன்றைக்கும் நீங்கள் வந்து சேலம் ஜெயந்தியில் நான் தான் பண்ணிட்டுருக்கேன், கைங்கரியம் பண்ணிட்டுருக்கோம். அவர் என்ன வேலை சொல்கிறாரோ, எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு
சொன்னாருன்னா சாமி ஒரு பத்து நிமிஷம் லேட்டாகவும் வந்துடுறேன் அப்படின்னா சரி. மாவேளை குழுவில் அருகம்புல் சேலம் ஜெயந்தி வேலை பூரா பார்த்துட்ருக்கேன். ஸோ அதாவது ஓரிருக்கை கோவில் வரத்துக்கு முன்னாடி அந்த லேண்டில் வந்து க்ளீனிங் எல்லாம் அத்திருத்தம் பண்ணியிருக்கீங்க, க்ளீனிங் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அது தவிர ரெண்டு மூணு டைம் பண்ணிக்கிறாங்க சாமி. மூணு டைம் மூணு டைம் போய் எல்லாம் கடப்பக்கல் போட்டு கொடுத்துருக்கேன். வைதிக சாப்பிட்றம் பூரா கடப்பக்கல் எல்லாம் பண்ணியிருக்கோம். சூப்பர். இப்போ அதுக்கப்புறம் ஊருக்கு அப்புறம் போனீங்களா? கட்டி அந்த கும்பாபிஷேகத்துக்கு போனேன் சாமி. அந்த மணிமண்டபம் கும்பாபிஷேகத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் போகணும்னு பார்க்குறோம். சாமி இன்னும் அனுகிரகம் பண்ணல. பண்ணாருன்னா அவங்க போயிட்டு வந்துடுவோம். சரி, வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன் சாமி. அவர் ரவிசார் வீடு கட்டணும். அவர் வீடு ரொம்ப காஞ்சிபுரமா சேலமா? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். ஆமாம் ஆமாம். பழைய வீடாக இருந்தது. அங்கேயும் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து ஆளுங்களை கூட்டி போய் முன்னாடி ஒவ்வொரு போர்ஷனாக எடுத்து கட்டி அந்த பெரியவா உட்காந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்டாக அது டைல்ஸ் ஒட்டி அதை சுற்றியும் வலை போட்டு கட்டி அந்த இடத்துல நல்லா பூஜை பண்ணி நல்லா அது பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். ரவிசாரோடு அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் வேலை செஞ்சோம். அப்புறம் இன்னொரு அந்த கோயில் கட்டும் போது மாமா இல்லை கோயில் கட்டக்குள்ள போய் நான் கீழே அஸ்திவாரம் போட்டிருந்து மேலே வரலும் வேலை. நான் வீட்டுக்கே போக முடியல. மூணு மாதம் ஆச்சு. என்னடா வீட்டுக்கே விட மாட்டேங்கிறாரு சாமி அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் எப்படியாவது சாமி போய் பையன் குழந்தை எங்கள் பெரிய பையன் வந்து குழந்தை ஆறு மாதம் குழந்தைய பார்த்துட்டு வந்துடுறேன் சாமின்னு ஜல்லி போட்டுட்டாடா நீ போகணும் அப்படின்ட்டார். ரூஃபு ஜல்லி போட்டு போனால் பார்த்தோம். சரி ஒன்றும் வேலைக்காக இருக்கும் அங்கே கம்ப நம்ம வேலை செய்கிற ஆளுங்க கூட செருப்பு கிடையாது. யாருமே செருப்பு போட்டுக்கிறதில்ல. ஏன்னா கோவில் இல்லையா? கோவில் இல்லை. ஆளுங்களே பயந்துக்கிட்டாங்க. வேணாம் அவங்க வந்து அவ்வளோ பக்தியாக இருந்து போனாலும் நம்ம கோயிலாக தான் நம்ம செய்ய மாட்டோமா? எல்லா ஆளுங்களும் நல்லா பக்தியோட பயபக்தியோட எல்லாருமே அந்த கோயில் கிட்ட வந்தவங்களும் இப்போ எல்லாருமே நல்லா சௌரியமாக இருக்காங்க. எல்லாம் சௌரியமாக இருக்காங்க. அதே இந்த உள்ள இல்லை கோவிலோட மாடல் எப்படி முதல்ல யோசித்தப்போ எப்படி யோசித்தாங்க? அதை யோசித்தபடி வந்திருக்கா? இல்லை ஃபஸ்ட்டு யோசித்தாங்க. அந்த விமானம் தான் கொஞ்சம் பேசிக்கிட்டாங்க. பேசிக்கிட்டு தான் நான் சொன்னேன். எனக்கு அந்த அனுபவம் அவங்க சபதியார் இது எனக்கு தெரியாது. போக போக தான் தெரியும். அது வந்து ஃபஸ்ட்டு இப்படி அரை வட்டமாக வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா கோழி முட்டை சைஸு அது மாதிரி அந்த சைஸில் வந்து வந்தது. அந்த கோயில் கட்டக்குள்ளே அந்த சுவாமி உட்காந்துட்டு கர்ப்பகர்வம் அதுக்குள்ளே வந்து அந்த அளவு ஒவ்வொரு வரி வைக்கலையும் ஒவ்வொரு தப்பா அளவு செக் பண்ணுவோம். அப்போ என்னாச்சுன்னா சுவாமி மகாபிரிவா போட்ட வில்வம் பூரா மாமா அதுக்குள்ளே ஒரு ரெண்டு சாப்பிட்டு உள்ள போட்டு துருத்து அதுக்குள்ள கேப் விட்டு பண்ணி அதில் சாமியை உட்கார வச்சு வில்வம் தான் அஸ்திவாரம் அது வில்வம் தான் உள்ள. அப்போ தான் அந்த இது பண்ணக்குள்ள தான் எங்களுக்கு அடிபட்டது. அதுக்கப்புறம் தான் அவரை ரச்சையாக வச்சது. ஓகே ஓகே. நம்ம எல்லாம் நிறைய தெளிவாக என்ன சொல்லுவாருன்னா மாமா வந்து மடத்துக்கு வில்வம் கொண்டு தராரு, அதனால தான் மடத்துக்கே மகாலட்சுமி வருதுன்னு பெரியவா சொல்லுவாராம். அதனால் அந்த கோவிலுக்கும் அஸ்திவாரம் வில்வமாக வச்சுருக்கா மாமா. நாங்கள் ஒரு டைம் கம்பெனியிலேருந்து வேலை செஞ்சுருக்கோம். வழியில் வில்வ மரம் இருக்கும். போகிறப்ப இவர் இன்ஜினியர் வில்வம் எடுத்துகிட்டு வாடா அப்படிம்பாரு டெய்லி. அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த வில்வம் எடுத்துகிட்டு வரக்குள்ள ஒரு ஆள் சண்டைக்கு வந்துட்டான். என்னடா இந்த வில்வ தலைக்கு போய் இருந்தாலும் இந்த ரோட்டில் இருக்கிற மாதிரி தான் சண்டைக்கு வரானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடுப்பாகி போச்சு. அப்போ மனசில் நினச்சிக்கிட்டேன் நம்ம தனியாக இடம் வாங்கி வில்வ மரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி வில்வ மரம் நாலு மரம் இருக்குது. அப்படியா? அதே கொன்றைப்பூ மாலை அவர் போட்டதுனால வீட்டில் கொன்றைப்பூ மாலம் பெருசாக வளர்ந்து வந்துருச்சு. அந்த ஃபஸ்ட்டு எனக்கு கொன்றைப்பூ போட்டு தரிசனம் வந்தார் இல்லையா, வீட்டில் அந்த மரம் வச்சு நிறையா பூ வருது. அப்போனாந்தே அவங்ககிட்ட கொடுப்பேன் சார். ஜெயந்திக்கு ஜெயந்திக்கு. சூப்பர். வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சதே அவ்வளோதான் சாமி. தெரிஞ்சவரில் சொல்லிட்டேன். சரி, பெரியவா சரணம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சரி சாமி.